வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிட்டி லைட்ஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்து சிட்டிக்கு வரணுன்ட்டு அவங்க குடும்பத்தோட சிட்டிக்கு வராங்க. ஸோ சிட்டியோட பிரம்மாண்டத்தில் அவங்க சர்வே பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பிரிட்டிஷ் ஃபில்ம் மெட்ரோ மணிலா படத்தோட ரீமேக். ரொம்பவே யதார்த்தமான ஒரு கதை, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆக்டிவ் செக்யூரிட்டி பியூரோ காரில் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அங்கே அவங்க ஒர்க் பண்ணுற அவங்க கிட்ட இருக்கிற பாக்ஸை வந்து கிளைண்ட்டு கிட்ட வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ஆப்போசிட்டில் நிற்கிற கார் கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக கிராஸ் பண்ண வரும்போது உள்ளே வந்து ஒரு கார் வந்துடுது. அதுலேருந்து ஒருத்தன் வந்து ஷூட் பண்ணிடுறான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோ தீபக் சிங். ராஜஸ்தானில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறாங்க. இவங்க எக்ஸ் ஆர்மி டிரைவரும் கூட. இவங்கவுங்க ஃபேமிலி கூட, அவங்க ஒய்ஃப் ராக்கி, அவங்க பொண்ணு மாகி கூட ரொம்பவே சிம்பிளான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க பஜாரில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ வியாபாரம் ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. கடன் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால கடை கையை விட்டு போயிருச்சு. கையில் இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு சிட்டிக்கு போகலாம், மும்பைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ராக்கிக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஆனால் தீபக் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி சிட்டியில் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. இவங்க மும்பையுமே ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே தீபக்கு வந்துட்டு ஓம்கர்னு சொல்லிட்டு அவங்க டிரைவராக இருந்த டைமில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு அவ்வளோ பெரிய மும்பையில் வந்து தேடி வந்திருக்காங்க. அவங்களோட ஃபோனுமே சுவிட்ச் ஆஃபில் இருக்கு, எடுக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃபேமிலியில் அங்கே பக்கத்தில் எல்லாருமே எங்கே ஓம்கர் இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் ஃபுல்லாக விசாரிச்சுட்ருக்காங்க. யாருக்குமே அவங்கள தெரியவே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்கும்போது நவன அவங்களுக்கு வீடு வந்து பார்த்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்குறதுக்கு வந்து ஒரு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே வீடு வேணும் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்ட்டுக்கு வந்து ஒரு வீடை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ராக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. அங்கே வேலை தேடி அதோட ஓம்கரை வந்து தேடி வந்துட்டு அங்கே தீபக் வந்து போயிட்டாங்க. அப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வீட்டோட ஓனர் வராங்க. ஆக்சுவலாக இவங்க ஏமாற்றிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது யார் எவருன்னே தெரியாமல் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க, கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ட்டு போலீஸில் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு போகிறதுக்கு இடமே இல்லை, ரோட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் அங்கே ராக்கிக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்து தங்குறதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்கில் வந்துட்டு டாப் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு இடம் கிடைக்குது. ஸோ இருக்கிற காசில் இது ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துலையே போய் வேலை இருக்கா அப்படின்ட்டு அங்கே தீபக் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலை, மூட்டை தூக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஒரு நேரம் சாப்பாடு மட்டும்தான் அவங்களால சமாளிக்க முடியுது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் ராக்கி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஒரு வேலை சொல்கிறேன், அதை செய்யறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பாரில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல வேலை தான், நான் வந்து அங்கே ட்ரை பண்ணுறியா அப்படின்ட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ராக்கியுமே வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க. இவங்கள வந்துட்டு ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் ஏறங்க இறங்க பார்க்குறாங்க. டான்ஸ் பண்ணு அப்படின்ட்டு ஷாலெல்லாம் வேறு கழட்டி வைக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழியே இல்லை, அவங்க எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அவங்களுக்கு வேலையுமே கிடச்சிருச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபுல்லாகவே அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தீபக் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே தீபக் ஃபுல்லாகவே அழுதுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெண்டு பேருமே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபக் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அங்கே ஆக்டர் செக்யூரிட்டி பியூரோவில் வந்துட்டு டிரைவர் வேலைக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு ஆட் பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே வேலையும் கிடச்சிருது. அங்கே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே இவங்களோட ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக இவங்களோட பார்ட்னர், அவங்க தான் இவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, விஷ்ணு அவங்களோட பேர், அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது என்ன வேலை அப்படிங்கும்போது ஆக்டர் செக்யூரிட்டி பியூரோங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியனால திங்ஸை வந்துட்டு அவங்க பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். ரொம்ப ரொம்ப செக்யூரான, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம், ரொம்ப ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து திருட்டுலாம் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீபக் வந்து கேட்கும்போது இதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் திருடுலாம் போயிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரே ஒரு தடவை ஒரு திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விஷ்ணுவோட முன்னாடி ஒரு பார்ட்னராக இருந்திருப்பாங்க வாக்கர்னு சொல்லிட்டு, அவங்க வந்து விஷ்ணுக்கே தெரியாமல் இவங்க கொண்டுட்டு போகிற பாக்ஸை வந்துட்டு திருடுறதுக்காக விஷ்ணுவையை மிரட்டி அங்கே திருடி பச்சுட்டு இருக்காங்க. சாவியை கொடு, சாவியை கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த பாக்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு சாவி இருக்கும். ஒரு சாவி வந்துட்டு இந்த ஓனர் கிட்ட இருக்கும், செக்யூரிட்டி பியூரோட ஓனர் கிட்ட இருக்கும். இன்னொரு சாவி வந்துட்டு அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா கிளைண்ட்டு, ஸோ அவங்க கிட்ட வந்து இருக்கும். ஸோ இங்கே ட்ராவல் பண்ணுற டிரைவர்ஸ் இவங்க கிட்டலாம் யாருக்கிட்டையுமே சாவி இருக்காது, இவங்க அதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. என்கிட்ட வந்து இப்படி சாவியை கேட்டுட்டு இருந்தான் அப்படின்ட்டு அங்கே கதையை வந்து விஷ்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அப்போ என்னதான் மடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது
சாவி இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க அதை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை வந்து உடைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொண்டு போகிற பெட்டியிலலாம் முக்காவாசி பணம் தான் இருக்கும், அதுவும் கம்மியாலாம் இல்லை, க்ரோர்ஸ் கணக்கில் தான் பணம் இருக்கும். ஸோ உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க, அங்கே பாம் வெடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் பாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ என் கண்ணு முன்னாடியே அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்ட்டா, வாக்கர் யார் இறந்தாங்களோ அவங்களோட வீட்டில் போயிட்டு நம்ம தான் அவங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அலறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும், அதை பார்க்கும்போது நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தையுமே விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு அங்கே ராக்கி வந்து பாரில் போய் டான்ஸ் பண்ண போயிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையில் வந்து இருக்கிறாங்க. இங்கே ராக்கியை வேலைக்கு அனுப்புறது வந்து தீபக்குமே சுத்தமாக பிடிக்கல, வேற வழி இல்லாமல் தான் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் தீபக்கும் விஷ்ணுவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ரெண்டு பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஷ்ணு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட அஃபேர் வச்சிருக்காங்க போல. ஸோ நான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நான் அன்றைக்கி சீக்கிரமாகவே போயிடுவேன், ஸோ ஈவினிங் வந்து என்ட்ரியில் நீனே சைன் பண்ணிடு எனக்காக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே தீபக் வந்து சைன் பண்ணுறாங்க, பட் அங்கே வேலைக்கு இருக்கிறவங்க வந்து நீலாம் சைன் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பாருக்கெலாம் போகிறேன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது வா நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு அங்கே தீபக்கையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பாரில் தான் வந்து ராக்கி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வேளை அவங்க இருந்துருவாளோ அப்படின்ட்டு தான் இவங்க ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் எல்லாருமே அந்த பாரில் ஆடுற பொண்ணுங்களுக்கு பணத்தை தூக்கி போடுறது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அங்கே தீபக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லாருமே தண்ணி வர அடிக்க சொல்லிடுறாங்க, ஃபுல்லாகவே ட்ரிங்க் பண்ணிவிட்டு இவங்க ஃபுல்லாகவே ராக்கியை பற்றி எதை நினச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராக்கியை வந்து எழுப்பி நீ ஆடு, எல்லாரும் முன்னாடி மட்டும் ஆடுறல, ஏன் முன்னாடியும் ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராக்கிக்கு ரொம்ப ரொம்ப கோபமும் வருது, கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பிடிச்சா ஆடிக்கிட்டு இருக்கேன், என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு பிடிக்காம தான் இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், நான் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, சும்மா கத்திட்டு இருக்காதிங்க, நம்ம பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே மெதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் முன்னாடி ஆடுறல, ஏன் முன்னாடி ஆடு ஆடு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு செம கோவம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாததுனால தானே இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், எல்லாம் உங்களால் தான், நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, இதுதான் நம்ம நல்ல வாழ்க்கை பார்த்துக்கோங்க, நம்ம பொண்ணு சாப்பிடாம தான் தூங்கிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்ட்டு ரொம்பவே வந்து கஷ்டத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தீபக்குக்கும், என்னால்தான் என்னால்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அவங்களோட நிலைமை என்னன்னுச்சு. அதுக்கப்புறமா விஷ்ணு வந்துட்டு தீபக்கை வந்து வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் எல்லாருக்கிட்டையுமே அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தீபக்கும் விஷ்ணுவும் வழக்கம் போல் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பாக்ஸை டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இடம் போல் அங்கே தீபக் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தீபக்கை பார்த்ததுமே சுத்தமாக பிடிக்கல. ஸோ ரொம்பவே இலக்காரமாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகிறதுக்குள்ள இவங்களை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ விஷ்ணு தீபக் ரெண்டு பேரையுமே ட்ரெஸ் எல்லாம் கலட்டி தான் செக் பண்ணுறாங்க. தீபக் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல, ஆனால் விஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது. அவன் ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு, நியாயமாக வேலை பார்க்குற நம்மக்களை வந்து இப்படி அவமரியாதையாக நடந்துக்கிறான்ல அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவன்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் கேட்டிங்கல்ல திருடு போனால் எப்படி இருக்கும்ன்ட்டு, நம்ம வேணால் பேசாமல் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பாக்ஸை வந்து நம்ம திருடிடலாமா அப்படின்ட்டு விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. விளையாடாதீங்க சார் அப்படின்ட்டு தீபக் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு தீபக்கை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வீடை நான் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கீப் வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களோட வீடு போல, அந்த பொண்ணு இவங்களை விட்டுட்டு போயிட்டா போல, அவங்களுக்காக தான் நான் வந்து ரெண்ட் பார்த்து இந்த அட்வான்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்காக கொடுத்துட்டேன். ஸோ இது இப்போ வேஸ்டாக தான் இருக்கு, நீங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட இப்போ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பரவு கொடுத்துக்கோங்க, சேலரி வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தீபக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த காலத்தில் யாருமே இப்படி உதவி செய்யவே மாட்டாங்க, நீங்கள் எனக்காக நிறைய செய்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே பெருமையாக வந்தவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து அவங்க ஃபேமிலியோட இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. ராக்கிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு சேலரி கிடைச்சதுமே மொதல் வேலையாக நான் இந்த வேலையை விட்டுருவேன் அப்படின்ட்டு ராக்கி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபேமிலி கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பாக்ஸை வந்து டெலிவரி பண்ண வந்துட்டு இருக்கும்போது விஷ்ணு வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படியே தனியாக வந்து சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. முன்னாடி உங்களோட பார்ட்னர் வாக்கர் வந்து ஒரு பாக்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா. ஸோ அதில் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டா, உண்மையில் அங்கே ரெண்டு பாக்ஸ் இருந்திருக்கு, ஒரு பாக்ஸை தான் அவங்க வந்து திறக்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே வெடிச்சிருச்சு, இன்னொரு பாக்ஸை வந்து அங்கே தான் இருந்திருக்கு. அந்த டைமில் கூட இருக்கிற எல்லாரும் அந்த பாக்ஸை வந்து எடுக்க போகிற நேரத்தில் அங்கே விஷ்ணு வந்துட்டு எல்லாருக்கையுமே ஃபயர் பண்ணிட்டாங்க, எல்லாருமே ஷூட் பண்ணிட்டாங்க, மீதி இருந்தவங்க வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில்
அந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு இப்போ விஷ்ணு கிட்ட தான் இருக்கு, நீங்க வந்து அதை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே சார் அப்படின்ட்டு அங்கே தீபக் சொல்லும்போது, ரொம்ப நாளாயிருச்சு இனிமே கொண்டு போய் கொடுத்தா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த பெட்டியில நிறைய பணம் இருக்கு, நமக்கு அது தேவை, நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்காக அந்த பெட்டியோட சாவியை மட்டும் நீங்க கொண்டு வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்னாலலாம் திருடவே முடியாது அப்படின்ட்டு தீபக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு நடந்த விஷயத்த ஆக்சுவலா சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு வீடை வந்து ஸ்டே பண்றதுக்காக கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டில் தான் அந்த பெட்டியே இருக்கு. ஒருவேளை வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் வாக்கரும் சேர்ந்து தான் முன்னாடி அந்த பெட்டியை திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க, நீங்க தான் வந்து அரெஸ்ட் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ட்ராப் பண்ணுறதுக்காக தான் என்னை இப்படி மாட்டி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு தீபக் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம்லாம் பெருசாக எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணலாம், நமக்கு பணம் தேவை, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியுதுல, உங்களோட ஒய்ஃப் வந்து இப்படி பார்லலாம் டான்ஸ் ஆடுறது நல்லாவா இருக்கு, நீங்க ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து உங்க குழந்தைக்கு வந்து கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம யாரோட கூடயும் கெடுக்க போறதில்ல, இது இல்லீகலான பணம் தான், நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிளானே இருக்கு அப்படின்ட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க முன்னாடி ஒரு பார்ல இருந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு மூணு பேரை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மூணு பேரை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு பெட்டியை வந்து நம்ம இப்போ திருடிட்டோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த பெட்டி திருடு போயிருச்சு அப்படிங்கும்போது நம்மளை என்கொயரி பண்ணுறதுக்காக நம்மளை உள்ள இருக்கிற லாக்கர் ரூம் பக்கத்தில் இருக்க கமாண்ட் ரூமுக்கு வந்து நம்ம கூப்பிடுவாங்க. ஸோ நான் தான் சீனியர் அப்படிங்கிறதுனால என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு விசாரிப்பாங்க, தனித்தனியாக தான் கூப்பிடுவாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு எப்படி ஒரு 15 minutes ஆகும், அந்த டைமில் வந்துட்டு பக்கத்தில் இருக்க லாக்கர் ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற சாவியை வந்து எடுத்து சோப்பில் வந்துட்டு அதோட ட்ரேஸை வந்து எடுத்துட்டு மட்டும் வந்துருங்க. அந்த 15 minutes உங்களுக்கு போதும், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்கொயரிக்கு போவீங்க, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெட்டியை வந்து நம்ம திருப்ப வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, ஈஸியாக வந்துட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து தீபக் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, வேறு வழியும் இல்லை. தீபக் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான், ஆனால் இப்படி ட்ராப் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியே அங்கே கொண்டு போகிற பெட்டியை வந்து இவங்க ஆளுங்களை விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சீனில் வந்தது இல்லையா. ஸோ எதிர்த்தாப்பில் நின்னவங்க வந்து கிளைண்ட் கிடையாது, இவங்களோட ஆளுங்க தான். அந்த பெட்டியை வந்து கொடுக்க போகிற டைமில் உள்ளே ஒரு கார் வந்தது இல்லையா, அதில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு முன்னாடி அந்த வாக்கர் கூட இருந்த ஒருத்தன் தப்பிச்சு போன ஒருத்தன் வந்துட்டு அங்கே விஷ்ணுவை வந்து ஷூட் பண்ணிட்டான். ஸோ விஷ்ணு வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. இங்கே உள்ள காருக்குள்ளே தான் தீபக் வந்து இருக்காங்க, வெளியில் வர்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே இவங்களோட பாஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது பாஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட தான் டெலிவரி பண்ண போனோம், அந்த டைமில் வந்துட்டு விஷ்ணு சார் வந்து பெட்டியை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால விஷ்ணு சாரை வந்துட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால விஷ்ணுவோட வீட்டில் வந்துட்டு நீங்கள் தான் அவங்களோட டெத்தை வந்து சொல்ல போனோம், உங்களை திங்ஸையும் கொண்டு போயிருங்க, இதுதான் நம்ம கம்பெனியோட ரூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆயிருவீங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் சஸ்பென்ஷனில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு சேலரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்குறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே கெஞ்சி தான் கேட்டுட்ருக்குறாங்க. அது கிடையவே கிடையாது, சேலரி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் வந்துட்டு அங்கே விஷ்ணுவோட வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இவங்களோட திங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க. அதை பார்க்கும்போது அங்கே தீபக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொரு சைடில் அங்கே ராக்கி வந்து பாரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து கை பிடிச்சிடுறான், இவங்க கோபத்தில் வந்து அடிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே பிகேவ் பண்ணக்கூடாது, வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கூட கொடுக்காமையே விரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மீன் வயல்லே வந்துட்டு அங்கே தீபக் வந்து அவங்க வீட்டில் தானே பெட்டி இருக்கு, ஸோ அந்த பெட்டியை வந்து வளைச்சு தேடுறாங்க, ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக ராக்கியும் வீட்டுக்கு வராங்க, இது என்னது அப்படின்னதுமே அவங்க எல்லா விஷயத்தையுமே ராக்கி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து கொண்டு போய் கொடுத்துருங்க, நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராக்கி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க, ஸோ வேறு வழி இல்லை, நம்ம தான் இதை வச்சிருக்கணும், இதுக்கு வந்து சாவி தேவை அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிக்க தான் செய்யணும், வேறு வழியே இல்லை, நான் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராக்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தானே நான் வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இவங்களும் ராக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சிடுறேன், நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விடமாட்டேன், உங்கள் ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தீபக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராக்கியுமே அவங்கள ரொம்பவே நம்புகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே தீபக் வந்து சேலரியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்கறதுக்காக திரும்பவும் பாஸ் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறாங்க. கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு பாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கோபத்தில் தீபக் வந்து அவங்க கன் வச்சுருந்துருப்பாங்க, ஸோ செக்யூரிட்டியில் வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே கன் இருக்கும். அந்த கன்னை எடுத்து இவங்க ஷூட் பண்ணுற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே அப்படி
அப்படியே பிளாக்மெயில் பண்ணிட்டு அந்த லாக்கர் ரூம் வரைக்குமே அந்த பாஸ் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு தான் அதுக்குள்ள வர முடியும். ஸோ உள்ள வந்துடுறாங்க. அப்படியே திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸை வந்து திரும்பி நிக்க வச்சுட்டு அப்புறமா லாக்கர் ரூம்ல இருக்கிறத அந்த கிளாஸை வந்து உடச்சு கீயை வந்து எடுத்து அவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அங்கிருந்து தப்பிக்கும் போது இந்த பியூரோல இருக்கிற மற்ற எல்லாருமே அவங்கள வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அப்படியே தீபக் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற கீயை வந்து இவங்க எடுத்து பார்க்கும்போது அந்த கீயை வந்துட்டு முன்னாடி ட்ரக் பிஸ்னஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு போக வேண்டிய பாக்ஸ்ல உள்ளதாச்சே அப்படின்ட்டு இவங்களுக்கு தோணுது. ஸோ அவங்க வந்து கால் பண்ணி விசாரிக்கும் போது அந்த பாக்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இவன் எதுக்கு இப்போ அந்த கீயை போய் தெரியாம எடுத்துட்டான் போல, இவன் ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி இவன் வீட்டில் வந்து இவன் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு பாஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ தீபக்கோட வீட்டுக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து சேருது. ராக்கி ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராக்கிக்கு வந்து தீபக்கோட டாலர் வந்து கிடைக்குது. ஸோ அந்த டாலரை வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சாமி படத்துக்கு பின்னாடி ஒரு சோப் ட்ரேஸில் கீயோட ட்ரேஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே அதுக்கப்புறமா அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து கிளிப்பிங்ஸாக காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க பதட்டமாக ஒரு கீயை எடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த டைமுக்குள்ளேயே இவங்களுக்கு தேவையான பாக்ஸில் இருக்கிற கீயோட ட்ரேஸை வந்து இவங்க சோப்பில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் ஏதோ ஒரு கீயை வந்து இவங்க பாக்கெட்டில் வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ராக்கிக்கு வந்து கீயோட ட்ரேஸ் கிடச்சிருச்சு. ஸோ பணத்தை எல்லாத்தையுமே ராக்கி வந்து எடுத்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே வந்து வராங்க. அங்கே வந்துட்டு அங்கே தீபக் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்த்து ராக்கி வந்து அப்படியே அழுதுட்டுருக்குறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.